இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அரசியல் களம் மீண்டும் சூடு பிடிக்கிறது. 6 நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய சபாநாயகருக்கு பிரசத்து நோட்டீஸ். பிரசத்துவின் 6 நாடாளுமன்ற தொகுதிகளையும் உடனடியாக காலி செய்ய சபாநாயகருக்கு பிரசத்து கட்சி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனால் மலேசிய அரசியல் நிலவரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. பிரசத்து கட்சியைச் சேர்ந்த உதவித் தலைவர் ரொனால்ட் கேண்டே கூறுகையில், சபாநாயகர் டத்துஸ்ரீ ஜோஹாரிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்று கூறினார். கடந்த தேர்தலில் பிரசத்து கட்சியை பிரதிநிதித்து போட்டியிட்ட சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்றனர். ஆனால் அவர்கள் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தந்தனர். இதனால் அவர்கள் பிரசத்து கட்சியின் உறுப்பினர் அந்தஸ்தை இழந்துவிட்டனர். ஆகவே மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துலுக்கு பிரசத்து கட்சி அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பியது. அக்கடிதத்தில் சம்பந்தப்பட்ட 6 நாடாளுமன்ற தொகுதிகளையும் காலி செய்ய வலியுறுத்தப்பட்டது என்று அவர் கூறினார். செலாட் கில்லான் உறுப்பினரின் நிலை குறித்து எந்த அறிவிப்பும் வரவில்லை, சபாநாயகர் கூறுகிறார். செலாட் கில்லான் சட்டமன்ற உறுப்பினர் டத்தோ அப்துல் ரஷீத் அசாரியின் உறுப்பினர் அந்தஸ்தை பிரசத்து ரத்து செய்தது தொடர்பில் ஸ்லங்கூர் மாநில சட்டமன்றத்திற்கு எந்த அறிவிப்பும் வரவில்லை. அப்துல் ரஷீத்தின் நிலை குறித்து எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு அந்த எதிர்க்கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக தாம் காத்திருப்பதாக சபாநாயகர் லாவென்சான் கூறினார். இதுவரை எங்களுக்கு எந்த கடிதமும் வரவில்லை. அனைத்து நடவடிக்கைகளும் ஸ்லங்கூர் அரசியலமைப்பு மற்றும் அதன் தொடர்புடைய சட்டங்களின் அடிப்படையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். கட்சிக்கான விசுவாச வாக்குறுதி தொடர்பில் தலைமைத்துவ மன்றத்தின் உத்தரவுக்கு பதிலளிக்க தவறியதற்காக ரஷீத்தின் உறுப்பினர் பதவியை பிரசத்து கட்சி ரத்து செய்ததைத் தொடர்ந்து செலாட் கில்லான் தொகுதி காலியானதாக அறிவிக்குமாறு லவ்வென்சானை பிரசத்து தலைவர் வான் அகமது ஃபைசால் வான் அகமது கமால் வலியுறுத்தினார். ஸ்லங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரியின் தலைமைத்துவத்திற்கு அப்துல் ரஷீத் தனது ஆதரவை முன்னதாக அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பேரா மாநிலத்தில் மீண்டும் ரசிகர்களை சொக்க வைக்க வருகிறது கொஞ்சம் சலங்கை. ஸ்வரலயா சங்கீத கலாலயம் SSK இவ்வாண்டு கொஞ்சம் சலங்கை 2024 மூலம் மீண்டும் பரதநாட்டிய ரசிகர்களை சந்திக்க உள்ளனர். ஆகவே இந்நிகழ்வினை காண பொதுமக்களை அன்போடு அழைப்பதாக ஸ்வரலயா சங்கீத கலாலய குருவும் ஏற்பாட்டுக்குழு தலைவருமான டாக்டர் பண்பரசி கோவிந்தசாமி கூறினார். வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. நான் டாக்டர் பண்பரசி கோவிந்தசாமி, ஸ்வரலய சங்கீத கலாலயத்தின் குரு. கொஞ்சம் சலங்கை என்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து வரும் 22 ஜூன் 2024 சனிக்கிழமை அன்று டேவான் ஜூப்ளி பெரா பாலிடெக்னிக் குங்குமார் இப்போல இருந்து நடைபெறவிருக்கிறது. இந்த இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சலங்கை வந்து பரதநாட்டியத்தை மையமாக வச்சு தான் இந்த சுரலய சங்கீத கலாலயம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது எங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய கொலாபரேஷன். அதாவது பல நிறுவனங்கள், பல என்ஜிஓக்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து வழி நடத்துகிறாங்க. இதில் முக்கியமாக சொல்ல போனால் பாலிடெக்னிக் குங்குமார் இப்போ மற்றும் நவீரா மெடிடெக் செண்டிரியான் பிரஹார், பிரசத்வான் பொம்பங்குனான் டன் பிரிஹாத்தின் மலேசிய பேராகேரிங் அசோசியேஷன் மற்றும் ஹிந்து யூத் ஆர்கனைசேஷன் குனுங் நபர் கவுன்சில், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வழி நடத்த போகிறோம். இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா பரதநாட்டியம். பரதநாட்டியம்ன்றது வந்து சுரலய சங்கீத கலாலயத்தோட ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயினிங் கூட. பரதநாட்டியம், சங்கீதம் மற்றும் திருமுறை, ஹிந்துவிசம், இந்த பல விஷயங்களில் வந்து இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சலங்கைன்ற ப்ரோக்ராம் வந்து பரதநாட்டியத்தை மையமாக வச்சு செய்யும். இதில் வந்து இப்போ மற்றும் சித்தேவான்ல படிக்கிற மாணவிகள் மாணவர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஃபிலோமினா கான்வென்ட் மற்றும் SJKT லடம் சுங்கர், இந்த 3 பள்ளிகளுக்கு வந்து ஸ்வரலய சங்கீத கலாலயம் மூலமாக ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ப்ராஜெக்ட் என்ஜிஓஸோடு சேர்ந்து அதை கலந்துரையாடி இன்றைக்கு வந்து எங்களால் திரட்ட முடிஞ்ச இந்த நிதியில் வந்து அவங்களுக்கு வேண்டிய, அதாவது பிள்ளைகளுக்கு வேண்டிய ஸ்கூல் பேக்ஸ், பிள்ளைகளுக்கு உட்கார்றதுக்கு பாய், அப்புறம் கிளாஸ் பொம்முலிஹானுக்கு வந்து உள்ள சில வால் ஃபேன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம சேர்ந்து வந்து அவங்களுக்கு வழங்க இருக்கிறோம். பாலிடெக்னிக் குங்குமாரில் இருக்கிற B40 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை தேர்ந்தெடுத்து பேராகேரிங் அசோசியேஷன் மூலமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு லேப்டாப் வழங்குறோம். கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து சுரலய சங்கீத கலாலயமும் ஒரு பங்கேற்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி நம்ம கொலாபரேஷன் பார்ட்னர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. நவீரா மெடிடெக் நிறைய வந்து நமக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் இவங்கள்ட்டேருந்து மிஸ் ராஜசேகரன்
மிஸ் பத்மாதேவி மற்றும் மிஸ்டர் கோபி நம்மளுக்கு அந்த ஹால் டேவான் ஜூப்ளி பேரா டாக்டர் ஷம்சூரி அப்துல்லா வந்து நமக்காக வழங்கியிருக்கார், பாலிடெக்னிக் உங்கோமாரோட டைரக்டர். ஸோ இந்த கூட்டு முயற்சி வந்து இந்த கம்யூனிட்டிக்கு போய் சேரணும். இதில் பரதநாட்டியம், பரதநாட்டியத்தை வந்து 1 hour வந்து படிக்க வைக்கிறாங்க. இதில் வந்து சுமார் 30 மாணவர்கள் வந்து ஸ்டேஜில் வந்து நடனம் ஆட இருக்கிறார்கள். அதையொட்டி இந்த சிஎஸ்ஆர் ஈவெண்ட் நான் சொன்னது எஸ்எஸ்கே எர்த் டேக்கு வந்து 60 மாணவர்கள் இந்த எல்லா பிரான்ச்சுக்கும் சேர்ந்து வந்து இந்த பிளான்ஸை வந்து வரவங்களுக்கு வந்து வழங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த நிகழ்வு வந்து பொதுமக்கள் எல்லாமே வரணும், கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம வந்து டிக்கெட்ஸ் அதாவது விற்பனைக்கு விற்கிறோம், அது 10 வெள்ளி மற்றும் 50 வெள்ளி வந்து பொதுமக்கள் வந்து அன்றைக்கு அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துல அதாவது டேவான் ஜூப்ளி பாலிடெக்னிக் உங்குமார் இப்போல வந்து விற்பனைக்கு கவுண்டர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து தாராளமாக அந்த ஈவெண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். டிக்கெட்ஸ் அதாவது 50 வெள்ளியும் 10 வெள்ளி டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே வந்து உங்களுக்கு புக் பண்ணனா என்னை தொடர்பு கொள்ளலாம், 012-670-2395 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். கள்ளக்குறிச்சியில் விச சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விஜய் ஆறுதல். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்ததால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 39 பேர் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் மருத்துவர்களிடம் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைகள் குறித்து கேட்டறிந்தார். இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவர் போலீசில் சரணடைந்தார். பத்து கஜா ஜாலான் பஜாபாட் போஸ்ட் என்ற இடத்தில் உள்ள தங்குமிடம் விடுதி அறையில் தன் மனைவியை கத்தியால் குத்தி கொன்ற கணவர் ஒருவர் போலீசில் சரணடைந்தார் என்று பத்து கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எம்டி நூர் ஆவான் இன்று தெரிவித்தார். 32 வயதான தன் மனைவியை கத்தியால் குத்தி கொன்றதாக அவர் நேரடியாக போலீஸ் நிலையம் வந்து தெரிவித்தார். உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த இடத்துக்கு விரைந்த போலீசார் அங்கு இறந்து கிடந்த பெண்மணி மற்றும் கத்தியை கண்டெடுத்தனர் என்றார் அவர். எந்த நாடாவது தாக்கினால் இணைந்து செயல்படுவோம் என்று ரஷ்ய வடகொரிய அதிபர்கள் ஒப்பந்தம். உலக நாடுகளின் எதிர்ப்புகளை மீறி வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பல புதிய ஏவுகணைகளை அணு ஆயுதங்களை தொடர்ந்து தயாரித்து வருகிறார். மேலும் அமெரிக்கா தென்கொரியாவுக்கு நேரடியாக பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் வடகொரியாவுக்கு எதிராக ஐநா பொருளாதார தடை விதித்துள்ளது. மேலும் பல நாடுகளும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இரும்பு கோட்டையாக விளங்கும் வடகொரியாவின் அசைக்க முடியாத தலைவராக கிம் ஜாங் உன் உள்ளார். கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது. இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதே சமயத்தில் பொருளாதார தடையும் விதித்துள்ளன. அந்நாட்டின் அதிபராக 5வது முறையாக சமீபத்தில் பதவியேற்ற விளாடிமிர் புட்டின் மிகவும் வலுவான தலைவராக உள்ளார். உலக நாடுகள் பலவும் புறக்கணித்தாலும் இந்த இரு நாடுகளும் அதை பற்றி கவலைப்படாமல் செயல்பட்டு வருகின்றன. உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு வடகொரியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகொரியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் 2 அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். வடகொரியாவில் உள்ள சூனான் விமான நிலையத்தை வந்தடைந்ததும் புட்டினை விமான நிலையம் வரை சென்று கிம் ஜாங் உன் கட்டி தழுவி வரவேற்றார். தங்கள் மீது ஏதாவது தாக்குதல்கள் நடந்தால் பரஸ்பரம் இராணுவ உதவிகளை செய்வது என இருதரப்பும் ஒப்பந்தம் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த பயணம் உக்ரைனுக்கு எதிரான போரில் அதற்கு தேவையான ஆயுதங்களை வடகொரியாவிடமிருந்து பெறும் நோக்கத்துடன் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலாக வடகொரியாவுக்கு அணு ஆயுதங்கள் உள்ளிட்டவை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பங்களை ரஷ்யா வழங்கும் என்றும் கூறப்படுகிறது. நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.